இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் சண்டே வீடியோவோட சேர்த்து ஒரு கண்டென்ட் வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோ பார்ப்போம். நம்ம அணிலுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு. இவனை வச்சு தான் இன்றைக்கி கண்டென்ட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போக போக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப பேசிக்கான கண்டென்ட்டு, தெரிஞ்சவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம ரெண்டு பல்லு எட்டே வரும், இப்போ நாலு பல்லுக்கு பல்லு விழுந்திருக்கான், சரிங்களா? ஓன் யூஸ் கண்டு எடுத்து போட்டிருக்கேன், முடிவெட்டி நிப்பாட்டியிருக்கிறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பண்ணையில் வேலைகள் போயிட்டுருக்கனால பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, போக போக பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வளர்ப்பு குட்டிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சூழ்நிலைக்கு ரொம்ப சின்ன குட்டிகள் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் குட்டிகளே பார்த்திங்கன்னா 7000 ரூபா 7500 ரூபான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பொடி குட்டிகளாக எடுக்கிறத விட்டுட்டு பிரயோஜனமில்லை எடுத்துமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்து குட்டிகளாக ஒரு 1000 2000 சேர்த்து போட்டால் கூட இந்த குட்டிகள் எல்லாமே லைவ் வெயிட் 20 கிலோவுக்கு நெருக்கி இருக்குது. அப்படியே கொண்டு போய் கொம்பு உருகுற மாதிரி குட்டிகள், சரிங்களா? இது வந்து நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். பக்ரீத் 2025 கணக்கு பண்ணி வளர்ப்போமா இல்லை கேட்குறவங்களுக்கு கொடுப்போமான்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கேன். பார்ப்போம் இன்ஷால்லாம். காண்டாக்ட் பண்ணி யாரும் கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இப்போ வந்து இன்றைக்கு வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட குட்டிகள் வாங்குறவங்க பேசிக்காக பா இந்த மாதிரி குட்டி வாங்கியிருக்கிறேன், இப்போ வந்து என்ன செய்கிறது ஸ்டார்டிங்கில் தெரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ஒரு 3 ஸ்டெப்பு, சரிங்களா? அது வந்து குட்டிகள் வாங்கி ஒரு வாரத்தில் இந்த விஷயங்களை மட்டும் எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணிடுங்க, குட்டி நல்ல முறையில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அணில் நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஸோ இவனுக்கு என்ன மெத்தட் என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குட்டிகளை வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பில் உங்கள் இடத்துக்கு வந்து செட் ஆகணுமே குட்டியை கண்டிப்பான முறையில் குளிப்பாட்டிடுங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகளை பொறுத்த மட்டில் நீங்கள் வந்து டைரெக்டாக கிடையிலேருந்து எடுத்தாலும் சரி இல்லை நம்மளை மாதிரி பண்ண வச்சுருக்கிறவங்கள்ட்ட வாங்கினாலும் சரி அந்த ஆடு வந்து கிடையிலேருந்து தான் மெயினாக வரும், சரிங்களா? ஸோ இந்த கிடையில் வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஆடுகளும் ஒன்றா இருக்கணும், மற்ற ஆடுகளோட எச்சங்களில் தான் படுத்துருக்கணும், அதில் தான் நடக்கும் எல்லாமே செய்யும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கிருமிகள் அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆடுகளுடைய ரோமத்தில் ஒட்டி இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பேட் ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜெர்ம்ஸ் வந்து ஒட்டி இருக்கிறதுனால கிருமிகள் இருக்கிறதுனால உங்கள் குட்டிகள் வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கும். அதனால் என்ன செஞ்சுருங்க, குட்டிகளை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்லேயே நல்ல முறையில் குளிப்பாட்டிருங்க. குளிப்பாட்டுறது அறகுறையாக ஏனாதானு கடமைக்கு குளிப்பாட்டாமல் நம்ம பொருள் நம்ம தான் தெளிவாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால பூச்சப்படாமல் நல்லா தெளிவாக குளிப்பாட்டிருங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் இடுக்குகள்லாம் அதிகப்படியான அழுக்குகள் ஆடுகளுக்கு ஒட்டி இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம பொருளை நம்ம தான் தெளிவாக வச்சுக்கணும். ஸோ எந்த வித இதுவுமே இல்லாமல் தெளிவாக குளிப்பாட்டிடுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு சோப்பு இல்லை ஒரு ரெண்டு ஷாம்பு வச்சு நல்லபடியாக குளிப்பாட்டிடுங்க. இப்படி குளிப்பாட்டும் போது என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லு, அது போக உடம்பில் இருக்க கிருமிகள், அதே மாதிரி இந்த நீங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டும் போது என்ன ஆகும்னா உடம்பில் இருக்க உண்ணி பேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கையோடு வந்துடும், சரிங்களா? ஸோ அதனால் நல்லபடியாக குளிப்பாட்டிடுங்க. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கு கொண்டு வந்ததுலேருந்து குளிப்பாட்டவே இல்லை குட்டியே. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறத காரணமாக வச்சு நம்மளுமே நல்லா தெளிவாக குளிப்பாட்டியாச்சு, சரிங்களா? இந்த குளிப்பாட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குளிப்பாட்டும்போது ஹீட்டு ஃபுல்லாக வெளியேறிடும், உடம்புக்கு ஹீட் இருக்காது, அப்படிங்கிறப்ப குட்டி வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுமே நம்ம குட்டியை நல்லபடியாக தெளிவாக குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி லேசாக காய விடுறதுக்காண்டி ஒரு காமணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அணியில் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டியாச்சு. நீங்களுமே உங்கள் குட்டியை ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பில் கண்டிப்பான முறையில் குளிப்பாட்டிங்க. இப்போ ரெண்டாவது, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளை குளிப்பாட்டினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிலில் நல்லா கட்டிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஈரம் வந்து காயும், சரிங்களா? ஸோ நம்ம அணிலுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் ஜம்முன்னு நிற்கிறாப்பில். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, நீங்கள் குளிப்பாட்டுறது கூட முன்னப்பின குளிப்பாட்டிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு பூச்சி மருந்து கொடுக்குறது. இந்த பூச்சி மருந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி காலையில் வெறும் வயிற்றில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மருந்து கொடுத்து அங்கிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு எந்த விதமான தீவனமே கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்தாக கொடுக்குறது பெஸ்ட்டாக மாத்திரையாக கொடுக்குறது பெஸ்ட்டாக நிறைய பேர் கேட்குறீங்க. ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. காமனான விஷயம் என்னென்னா ஆடுகளுக்கு வயிற்றில் இருக்க கிருமிகள் பூச்சிகள் சாகணும், சரிங்களா? இதுதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய ஆடுகளுக்கு இருப்புக்கு தக்கன ஒரு குட்டி ரெண்டு குட்டியாக இருந்தால் மாத்திரையாக போடுங்க, இல்லை பண்ண மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மருந்தாக கொடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம குட்டிக்கு வந்து 5 ml வந்து எடுக்கிறோம், சரிங்களா? நம்ம குட்டிக்கு 5 ml கொடுக்குறோம். நீங்களும் தாராளமாக 5 ml கொடுத்தீங்கனாலே போதுமானது, சரிங்களா? நம்ம கொடுக்குற மெடிசின் வந்து அல்பிண்டோசோல் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ பூச்சி மருந்து வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு நேச்சுரலாகவே பிறவியிலேயே வயிற்றுக்கு கிருமிகள் பூச்சிகள் இருக்கும். இந்த கிருமிகள் பூச்சிகள் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, நம்ம ஆடுகளுக்கு கொடுக்குற தீவனங்களை பாதிக்கு பாதி சாப்பிட்றோம். ஸோ நமக்கு போதுமான க்ரோத் வந்து குட்டியில் கிடைக்காது. இந்த பூச்சி மருந்தை கொடுக்கும்போது என்ன செய்யும்னா, வயிற்றுக்கு கிருமிகள் பூச்சிகள் ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கு ஏற்ற க்ரோத்து குட்டியில் கண்டிப்பான முறையில் ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இது ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக தான். இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பா இந்த மாதிரி நான் குட்டி வந்து 6 மாதம் வளர்த்தேன், 7 மாதம் வளர்த்தேன், நல்ல பெரிய குட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, லாஸ்ட்டாக வந்து முடி வெட்டி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா குட்டி ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது, வளர்ச்சியே இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட்டிகள்லேருந்தே ஆடுகளுக்கு முடி வெட்டி வளர்க்கணும் சரிங்களா. மினிமம் 2 மாதத்துக்கு ஒரு கையாவது குட்டிகளுக்கு கிடாய்களுக்கு முடி வெட்டினா தான் நம்ம கொடுக்குற தீவனத்துக்கான க்ரோத்து குட்டியில் ரிசல்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முடி வெட்டுறோம், ஃபஸ்ட் டைம் வெட்டுறோம் நம்ம வாங்கினதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 மாதம் வளர்த்துருக்கோம். ஸோ இதுக்கான க்ரோத் வந்து குட்டியில் இருக்கா இல்லையான்னு நமக்கே இப்போ தான் தெரிய போகுது சரிங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மதுரை இல்லை மதுரை சரௌண்டிங்கில் இருந்துருந்தீங்கன்னா, உங்கள் குட்டிகளுக்கு கிடாய்களுக்கு முடி வெட்டணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நேர்லேயே வந்து நல்லபடியாக வெட்டிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த முடி வந்து எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் முடி வெட்டணும், முடிக்கும் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகளை பொறுத்த மட்டும் நம்ம வைக்கக்கூடிய தீவனங்கள் வந்து உடம்பில் இருக்க எல்லா பகுதிக்கும் தான் போகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த முடி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உடம்புகளில் பெயின் வைக்கும். அதாவது முடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு நார்மலாகவே இருக்கக்கூடிய உண்ணிகள் இருக்கும். ஸோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் இருக்கிற ரத்தங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிற போது என்ன ஆகும்னா, நம்ம என்ன தான் தீவனங்கள் வச்சாலும் குட்டிகளை அதுக்கேற்றன க்ரோத் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம முடியை வந்து தெளிவாக வெட்டும்போது எந்தவித பெயின் பிரச்சனை அது எதுவுமே இருக்காது. ஸோ குட்டிக்கு நீங்கள் கொடுக்குற தீவனங்கள் வந்து முழுமையாக ஊட்டச்சத்து வந்து உங்களுடைய கிடாய்களுக்கு போகும். ஸோ அதனால் க்ரோத்து வந்து உங்களுக்கு கண் கூட தெரியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பான முறையில் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 இருந்தாலே போதும், கண்டிப்பான முறையில் உங்கள் குட்டி வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளை ரெகுலராக குளிப்பாட்டுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மாத்திரை கொடுங்க. அதே மாதிரி கண்டிப்பான முறையில் கம்பல்சரியாக 2 மாதத்துக்கு ஒருக்க கிடாய்களுக்கு முடி வெட்டுங்க சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுமே நம்மளுடைய குட்டிக்கு கம்ப்ளீட்டாக முடி வெட்டிட்டோம், பரவாயில்ல, நான் நினச்சதை காட்டில் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் குட்டி இருக்குது, எதுவும் மெலிஞ்சிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய எப்பவும் போல் ரெகுலர் வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்களா. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் குட்டிக்கான க்ரோத் வந்து எப்படி இருக்குங்கிறது ரிசல்ட்டை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம்.